புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி கவர்னர் ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார் பதினோரு நாட்கள் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிந்தது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து சபையை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார்